ஸோ கோவில் காட்டுப்பட்டி நேற்று இடையில ஃபஸ்ட்டு டீமாக உள்ளே போன டீமு. ஸோ இன்னைக்கு இடையில கடைசி டீமாக உள்ளே போன டீம் வந்து பள்ளத்தராக்கோட்டை. ரெண்டு டீமுக்கு இடையிலான குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு. எத்தனை ஓவர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில, கண்டிப்பாக அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க உள்ள. பார்ப்போம், ஏன்னா பேட் லைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பிளேயர்ஸும் விளையாண்டு போகணும். பள்ளத்தரா ஓட்டை டேஸை வின் பண்ணி பேட்டிங் தேர்வு பண்ணி ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ள வந்தாச்சு. இந்த மேட்ச்சுக்கு மூணு ஓவர், மூணு பவுலர் யூஸ் பண்ணணும். செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனலில் கீரனூர் மேலே இருக்காங்க. இதில் ஜெயிக்கிறவங்க கீரனூர் கூட செமியில் மோதணும். ஸோ வளத்தரா கோட்டை டீமுக்காக முத்துக்குமார் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் கணக்கு. பவுலிங் எண்டில் பாக்யராஜ். ரெண்டுமே நல்ல டீமு, டாப் டீமு. நல்ல பவுலிங் அண்டர்லேயே வந்திருக்கு. இங்கே டாட் பால், சாரி ஒரு ஓவர் பவர் பிளே, காமன் பவர் பிளே சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பால் டாட், செகண்ட் பால் நல்ல ஷாட்டாக கேட்சானு பார்ப்போம். அங்கே ஒரு ஃபீல்டரை நிற்க வச்சு போட்டாங்க, கையிலேயே போய் உட்காந்துச்சுக்க. செலப்ரேஷன் பார்க்க முடியுது. கோவில் காட்டுப்பட்டி விக்கெட் எடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. முத்துக்குமார் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இன்னும் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா ராஜ் உள்ள. தேர்ட் ஒன் ஜாக்கிங் லென்த்தில் இது ஓடுனா ரெண்டு அவுட் ஆக மாறும். டைரக்ட் கிட்டு விக்கெட் அனுப்ப அவுட் தூக்கியிருக்காருங்க. இங்கே அம்பேர் பேக் டு பேக், இங்கே ரெண்டு விக்கெட் பறி போகுது வளத்தரா கோட்டைக்கு. டூ டவுன் பேட்ஸ்மேனா கிரீஸில் பிரபா. யாராவது ரெண்டு பேட்ஸ்மேன் இருந்து நல்ல பார்ட்னர்ஷிப் வேணும் கண்டிப்பாக, அப்படின்னா மட்டும் தான் நல்ல டார்கெட்டை செட் பண்ண முடியும். அதுக்கு வித்து கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கேட்சா அங்கே கிடையாது, அந்த மண்ணில் பட்டு அப்படியே கிடக்கும். ரெண்டு ரெண்டுக்கான ஓட்டமாக இருக்கும். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட், சக்தி நல்ல த்ரோவும் கூட. அப்பா அடுத்த பந்து பரக்குள்ளியாக அடித்து போட்டார். இங்கே கோயில் எனக்கு உள்ளே போச்சான்னு பார்க்கலாம். டாட் பால், அடுத்த பந்து அகெயின் அடித்து போடப்பட்ட பந்து கோயில் எனக்கு உள்ளே நினைக்கிறேன். தவறு விட்டுருக்கார் பேட்ஸ்மேன். இங்கே எக்ஸலண்ட் ஓவர், ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவரை எப்படி பண்ணுமோ அப்படி போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குவார்டர் ஃபைனலில் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ரெண்டு ரன் ஆடிருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து வல்லத்தரா கோட்டை, சாரி ஒரு விக்கெட்னு சொல்லியிருந்தேன், ரெண்டு விக்கெட். இன்னர் சர்க்கிள் நாலு பேரோட போலிங் எண்டில் சக்தி. கிளீன் போல்டுங்க, இங்கே ஸ்டம்பை பறக்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். மூணாவது விக்கெட் இழக்கிறாங்க இங்கே வல்லத்தரா கோட்டை. நல்ல ஸ்டார்டிங்க சக்தி, அவருக்கான முதல் பந்தில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குமரேசன். அம்பேர்ஸ் கால் எங்கே ஷார்ட் தேர்ட் ஒன் பிடிக்க, இங்கே ரெண்டு ஒரு சான்ஸ் பார்க்கலாம். அடிச்சிருந்தா அது விக்கெட்டுங்க கண்டிப்பாக. ஸோ அம்பேர்ஸ் கால் எங்கே ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன், உதிரி வழியாக இன்னொன்று கிடைக்குது. போன பால் ஒய்டு ரீபால். ஜாக்கிங் லென்த்தில் கேட்சானு பார்ப்போம். அங்கே விஜய் இருந்தார், குத்தி தான் பிடிக்க முடியும். ஷார்ட் தேர்ட் ஒன் வந்துட்டார். இன்னொரு ஃபீல்டர் இங்கே சிங்கிள். குமரசன் ஸ்டைலில் எடுத்து பந்து ஸ்லாட்டில் இல்லை, கொஞ்சம் பிஃபோராக போட்டார். அங்கே சரி ஓடுறாங்க எல்லாரும். ரெண்டு ரன்னுக்கான ஓட்டமா, சரி ஆனத்துருவாங்க. செம ஃபாஸ்ட் அடிச்சார் டூ ரன். விக்கெட் போயிட்டு இருந்த சமயத்தில் ஓடி ஓடி நிறைய புறக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். குணபால் ஓய்டு ரீபால், நல்ல ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஃபீல்டர் கிடையாது, கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். அவங்க டீம் போய் அடிச்சு விட்டாருன்னு சொல்லலாம். இங்கே குமரேசன் மேட்ச் நீட்டே நாலு. இங்கே அடுத்த பந்து ஸ்லாட்டில் இருந்துச்சு, அந்த இடத்துல கேப்பில் போகுதா ஃபீல்டர் கையிலேயான்னு பார்ப்போம். கேட்சா பிடிச்சிருக்காருங்க. கோவில் கட்டுப்பட்டு இங்கே ஃபீல்டிங்கில் டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்த விக்கெட் போன பாலில் தான் ஒரு நாலு எடுத்துகிட்டு வந்தார் குமரேசன். அவரோட விக்கெட் பறி போகுது. பிரதிஷ்டைக்கு ஷாட்டுங்க, அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் விட்டு பிடிக்கணும்னு நினச்சாருன்னா பவுண்டரியாக மாறும். அது கையிலே போய் உட்காந்துருக்கு. அடுத்த கேட்ச். ஸோ சுற்றி சுற்றி நிறையா ஃபீல்டிங் எஃபர்ட் பார்க்க முடியுது. கரெக்டாக இருக்காங்க, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. அஞ்சு விக்கெட்டிலேருந்து பதிமூணு ரன் ஆடிருக்காங்க. பாலோட ஒரு ரன் அதிகம் வளர்த்துறா கோட்டை. மூணாவது முக்கியமான ஓவர், ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். கருப்பையாக வந்திருக்காரு. ஸோ இவர் கையில் தான் இருக்குது சிக்கனமான டார்கெட்டா இல்லை பெரிய டார்கெட்டான. முதல் பத்து நல்லா போட்டிருக்காரு ஃபீல்டர் கையிலே. அங்கே எடுத்து எரிஞ்சிருக்காரு. இங்கே ஓவர்த்துற முறையில் இன்னொரு ரன் ஓடி எடுப்பாங்க. ஒன்று ரெண்டாக மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் ஓடி எடுக்க பால் ஒன்றுக்கு மூணு வந்திருக்கு. ஸ்லாட்டில் இருந்துச்சு, நல்ல கீப்பிங் இங்கே டாட் பால். ஸோ இதை தான் கீப்பர் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தார். போன பால் ஒய்டு ரீபால், நல்ல பவுலிங் நினைக்கிறேன். ஒயில் என்ன ஒரு சீட்டு ஆட் பாலுங்க, கொஞ்சம் இழுத்து போட்டார் உள்ள. அடுத்த பந்து ஒரு அரைக்குறியாக இருந்துச்சு, ஆனால் இங்கே பேட்டில் பட்டு பேட்ஸ்மேனும் வெளியே நடந்துட்டாரு. நல்ல விக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆறாவது விக்கெட் இங்கே. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முகிலன்.
ஒரு ஸ்லோ ஏர் ஒன் எந்த பக்கமா போட்டாரோ அந்த பக்கமா ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். தேவையான நாளா இருக்கும் பவுண்டரி போச்சுனா. குட் ஷாட் இங்க முகிலன் பேட்ல இருந்து சந்திச்ச முதல் பந்திலே பவுண்டரி எடுத்து வந்திருக்காரு. அடுத்த பந்து ஸ்லாட்ல இருந்துச்சு, கண்ட்ரி திசையில கேப்ல போகுது, கண்டிப்பா ரன் ரன் கிடைச்சிடும் நினைக்கிறேன். சோ ரன் ரன் காண ஓட்டம் டைரக்ட் ஹிட் காய். என்ன த்ரோங்கங்க, யாருங்க இவரு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 22.22 எடுத்திருக்காங்க. வல்லத்ரா ஓட்ட 7 விக்கெட்ல இருந்து கோவில் காட்டுப்பட்டி வெற்றி பெற 23 தேவை. 23 ஓட்டம் பாப்போம் எப்படி இருக்குது இந்த செகண்ட் குவார்டர் ஃபைனல். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விஜய் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல கருப்பையா, முதல் ஓவர் போட குமரேசன் வல்லத்ரா ஓட்ட டீமுக்காக. ஸோ கோவில் காட்டுப்பட்டியா வல்லத்ரா கோட்டையானு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே, பவர் பிளே டார்கெட் பண்ண பார்ப்போங்க. அதே மாதிரி பவுலர் நல்லா போகணும் நினைப்பாரு. முதல் பந்து ஒரு ஃபுல் டாஸ் பால், அங்க ஒரு ஃபீல்டரை வச்சிருந்தாங்க ஒயிட்ரா, அவரையும் தாண்டி இங்க ஒரு பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியா வெல்கம் பண்ணிருக்காரு விஜய். செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு, அந்த ஃபீல்டரை உள்ள வச்சாங்க, ஒரு மடார் முட்டு நேருக்கு நேரம் அம்பையர் தலைக்கு மேல. பேக் டு பேக் இங்க 2-4 விஜய் பேட்ல இருந்து. சோ வல்லத்ரா கோட்டை அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மொத்தமா 2 பவுண்டரி அடிச்சிருந்தாங்க. அந்த 2 பவுண்டரிய ஃபர்ஸ்ட் 2 பால் ஆடிட்டாரு விஜய் இங்க. சோ பவுலரா யோசிக்க வச்சிருக்காரு, கண்டிப்பா கொஞ்சம் யோசிச்சு போடணும், அப்பனா மட்டும்தான் நல்ல ஃபைட் கொடுக்க முடியும். பேட்ஸ்மேன் விஜயான ஹாட்ரிக் இந்த பந்து 4-0. ஒரு ரிவர்ஸ் மேர்ச்சி கேப்ல போகுது, பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். பாலோட வேகம் ஸ்லோ ஆயிருச்சு, ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஈஸியா 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 2 ரன் ஃபர்ஸ்ட் 3 பால்லே குயிக்கா 10 ரன் எடுத்து வந்துட்டாரு விஜய் இங்க. 4th 1 உடம்புல பட்டு ஈஸியா 1 ரன் கிளியர் பண்ணுவாங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ல அடிச்சா விக்கெட்டா இருக்கும். சிங்கிள் கருப்பையா ஸ்ட்ரைக்ல சந்திக்கிற முதல் பந்து, அவர் கால்ல போடாட்டா கண்டிப்பா ஸ்டம்ப்லே போட்டிருக்கோம். நல்ல சிங்கிள் இங்க, லாஸ்ட் ஒன் மோர் காலில் பட்டு ஈஸி சிங்கிள். இந்த சிங்கிளோட விஜய் ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பார். மொத்தமா 13 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த பவர் பிளே ஓவரில். நோ விக்கெட், நல்ல பார்ட்னர்ஷிப் இங்க கோவில் காட்டுப்பட்டி. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட முத்துக்குமார் பவுலிங் எண்டில். ஸோ இவரோட ஓவர் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. இவர் ஒரு 2 ரன்ல 3 ரன்ல பிடிச்சி போட்டார் மேட்ச் ஃபைட்டிங்கா இருக்கும், இல்லைனா இந்த ஓவர்லயே டிசைடிங்கா தெரிஞ்சிடும். 12 பாலுக்கு 10 தேவை, நல்ல டிஃபென்ஸ், எது தேவையோ அதை பண்றாருங்க இங்க விஜய். சிங்கிள் இந்த பந்து ஓவர் த விக்கெட்ல இருந்து ரிவர்ஸ் கேப்ல போகுதுங்க, கண்டிப்பா அது பவுண்டரி, அன்ஸ்டாப்பபிளா போயிடும். பவுண்டரி ஒரு பின்னாலா இருக்கும் இது, கண்டிப்பா ஓட்டிங்க. அடுத்த பந்து ஒரு கட்டுக்கு போனாரு, நல்ல கம்பேக் இங்க முத்துக்குமார். டாட் பால் ரிமைனிங் 3 பால் இருக்கு இந்த ஓவர்ல. 5 மோர் 2 வின், நல்ல பிளே நான் ஸ்ட்ரைக்கர் காலுக்குள்ள, கண்டிப்பா 2 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் 4 மோர் 2 வின், லாஸ்ட் 2 மோர் தேவையில்லாத ஷாட்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, அதை அவரே தொட்டு விட்டாரு. தொட்டு விட்டு இங்க ஒரு விக்கெட், கண்டிப்பா 1 பவுன்ஸ் கொடுப்பாங்க அம்பேர் எங்க அடுத்த பந்துக்கு. பேட்ஸ்மேன் சக்தி ஸ்ட்ரைக்ல ஒரு ஸ்கூப் ட்ரை, லெக் அம்பேர் கேட்ச் பிடிச்சிடுவார்னு நினைச்சா பிடிக்கல. இங்க 2 ரன்னுக்கான தேடல, இல்ல 2 அவுட்டார் பார்க்கலாம். ஒரு ஸ்கூப் ட்ரை பேட்ல பட்டுச்சு, அப்படி இருந்த ஈஸியா 1 ரன் பிக் பண்றாங்க. ரன்னிங் மீட் இந்த விக்கெட் ஃபாஸ்ட், எல்லாருமே சுத்த போட்டுட்டாங்க. 1 மோர் 2 வின் சக்தி, ஒரு ஸ்கூப் ட்ரை தெளிவா ஆடினாருங்க. இங்க ஒரு பவுண்டரி, சோ நான் இங்க கட்டறேன். கோவில் காட்டுப்பட்டி இந்த செகண்ட் குவார்டர் ஃபைனல்ல வின் பண்ணி செமிக்குள்ள போறாங்க. ஆல்ரெடி கீரனூர் மேல இருக்காங்க, அவங்களோட மோதணும் செமில கொஞ்ச நேரத்துல. சோ வல்லத்ரா கோட்டை அவங்களுக்கு ஹார்ட் லக் தெரிஞ்சதுல நல்லா ஆனாங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே. சின்ன கொஞ்ச நேரத்துல செமி ஸ்டார்ட் ஆக போகுது.